வெல்கம் டு கதம்பம் வ்ளாக். இந்த எபிசோடில் பாவ்பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாவ்பாஜி மும்பையோட ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இந்த பாஜி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதில் சேர்த்துக்கணும். அந்த சூடான வெண்ணெயில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிக்கணும். ஜீரகம் பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும் வெங்காயம். பாவ்பாஜியோட ஆரிஜின் மும்பை. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பித்த காலம் அது. அந்த டைமில் அங்கே நிறைய தொழிலாளர்கள் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக ஒரு வெண்டர் தயாரித்தது தான் பாவ்பாஜி. அந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஓய்வில்லாமல் வேலை செஞ்சிட்ருந்த காலம் அது. அந்த டைமில் அவங்களுக்கு சாப்பிடவும் நேரம் இருக்காது, ஃபுல் வயிறு சாப்பிட்டாலும் தூக்கம் வந்துடும். அதனால அவங்க இந்த பாவ்பாஜி வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப கம்மியான டைமில் சாப்பிட்றலாம், அரை வயிறு ஃபில் ஆகும், அவங்களுக்கு தேவைப்படுற அந்த சத்துக்கள் எல்லாம் காய்கறியிலேருந்து கிடைச்சிரும். அந்த டைம்லேருந்து இப்போ வரையிலும் பாவ்பாஜி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாட் ஐட்டம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி 3 தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு இதில் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு வதக்கினா தக்காளி சீக்கிரமாக மேஷி ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கின உடனே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டு வதக்கணும். இதை வதக்கும் போது லைட்டாக வதக்கணும், மசாலா கருகிடக்கூடாது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறியை சேர்க்க போகிறேன். கேரட், கொடமிளகா, பச்சைப்பட்டாணி. பச்சைப்பட்டாணி ஃப்ரெஷ் பச்சைப்பட்டாணியாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம், வெந்துடும். காஞ்ச பட்டாணியாக இருந்ததுன்னா 6 hours முன்னாடி ஊற வச்சு தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். மற்ற காய் இதுலேயே வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே வேக வச்சு அதை மசிச்சு வச்சிருக்கிறேன், அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கணும். காய்கறி எல்லாம் சேர்த்து 1 கப் இருந்ததுன்னா உருளைக்கிழங்கும் 1 கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த சாட் ஐட்டம் எல்லாத்துக்குமே அது ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்கு அடுத்து பாவ்பாஜி மசாலா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். பாவ்பாஜி மசாலா கடையில் கிடைக்கிது ரெடிமேடாக, அதில் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கணும்.
இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சிடணும். 10 நிமிஷத்தில் இந்த காய் வெந்துடும். எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மேஷரை எடுத்து இந்த கிரேவியை நல்லா மசிச்சு விடணும். காய்கறியெல்லாம் நல்லா உரு தெரியாத அளவுக்கு மசிச்சு விடணும். பாஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி அதை இறக்கிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பாவ் பாஜி, பாவ் அண்ட் பாஜி மட்டும் கிடையாது, நிறைய வெண்ணெய் போடணும். அதுதான் அதில் டேஸ்ட்டு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ பாவ் பன் எடுத்து அதை ரெண்டாக ஸ்லிட் பண்ணிக்கணும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கோதுமையில் செஞ்ச பாவ் பன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ தவாவை சூடு பண்ணி அதில் வெண்ணெயை போட்டு இந்த பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மைதாவில் பண்ண பாவ் பன் ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்குது, பேக்கரிஸ்லேயும் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாவ் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சூடான பாவ், சூடான பாஜி, எக்ஸ்ட்ரா பட்டரோட ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.